வெல்கம் டு டீடாக்ஸ் விச். நான் உங்கள் சஞ்சனா. ரெண்டு முதலாளிங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் சொன்னார், என்னோட வேலைக்காரன்தான் இந்த உலகத்துலேயே படு முட்டாள்னு சொன்னார். அதுக்கு அடுத்தவர் சொல்கிறாரு, வாய்ப்பே இல்லை, என்னோட வேலைக்காரனை பற்றி தெரியாமல் எதுவும் சொல்லாத, என்னோட வேலைக்காரன்தான் இந்த உலகத்திலே அடி முட்டாள்னு சொல்லி சொன்னார். சரி, சோதிச்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. முத ஆள் தன்னோட வேலைக்காரனை கூப்பிட்டாரு. 10 பைசாவை கொடுத்து கடைக்கு போய் நல்லா பார்த்து ஒரு இனோவா கார் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிங்க ஐயா அப்படின்னு பவ்யமாக வாங்கிட்டு போயிட்டான். பார்த்தீங்களா ஏழு எப்படின்னு, என்ன வாங்க சொன்னேன்னு தெரியாது, 10 பைசா செல்லுமானும் தெரியாது, நான் சொன்ன உடனே வாங்க கிளம்பிட்டான் பாருங்களேன். கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவர் அவனோட வேலைக்காரனை கூப்பிட்டாரு. அவன் இன்னும் மொதல் ஆளை விட பவ்யமாக வந்தான். சொல்லுங்க ஐயா என்ன செய்யணும்? அவசரமான விஷயம், வீட்டுக்கு போய் நான் இருக்கேனான்னு பார்த்துட்டு வான்னு சொன்னார். உடனே பார்த்துட்டு வரேன்யா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். பார்த்தீங்களா என் ஆள் எப்படின்னு முத ஆள் சொன்னார். உன் ஆள் தாண்டா அருமையோ அருமை அப்படின்னு சொல்லி, நான் என்னோடய தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதே நேரம் அந்த வேலைக்காரங்க ரெண்டு பேரும் வெளியில் சந்திச்சுக்கிட்டாங்க. ஏற்கனவே பார்த்துக்கிட்டதால் ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறான், என் முதலாளி மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொல்கிறான். எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி அடுத்தவன் கேட்குறான். 10 பைசாவை கொடுத்து என்னமோ வாங்கிட்டு வர சொன்னானே, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கடை இருக்குமான்னு தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அடா அதாவது பரவாயில்ல, மறந்து போய் சொல்லியிருக்கலாம், ஆனால் எங்கள் ஆள் போய் அவர் வீட்டில் இருக்காரான்னு பார்த்துட்டு வான்னு சொன்னார். அவர்கிட்ட தான் செல்ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் பண்ணியே தெரிஞ்சுக்கிடலாம்லன்னு சொன்னானா. இதில் யார் பெரிய முட்டாள் நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் சொன்ன கதையை இதுவரை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி.